இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கான உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தத்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவாராக இந்த நாளிலுமாய்க்கூட பரிசு தப்போ சிலர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலிருந்து அப்போ சிலர் இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாம் தியானிக்க போகின்றோம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை சற்றே வாசித்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் நேரத்திற்குள்ளே ஈரோ கிளிதோன் என்னும் கடும் காற்று மேல் மோதிற்று கொஞ்சம் நேரத்திற்குள்ளே ஈரோ கிளிதோன் என்னும் கடும் காற்று அதன் மேல் மோதிற்று கடந்த சில நிகழ்ச்சிகளிலே எதிர்காற்று குறித்தும் சொல் காற்றை குறித்தும் பெருங்காற்றை குறித்தும் அந்த பெருங்காற்று வருவதற்கு யார் காரணம் யார் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு என்கின்ற தலைப்பின் கீழாக சில செய்திகளை கேட்டோம் இன்றைக்கு ஈரோ கெலிதோன் என்று சொல்லுகிற ஒரு கடும் காற்று அப்போ அந்த கடும் காற்று வீசும்போது அந்த கப்பலுக்குள்ளே யார் இருந்தார்கள் என்று பார்க்கும்போது ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லப்படுகிறதான பரிசுத்த பவுல் அப்போசலன் அந்த கப்பலிலே இருக்கிறார் நன்றாய் கவனிங்க எதிர்காற்று வீசும் போது ஏசு இல்லை என்று சொன்னேன் சொல் காற்று வீசும் ஏசு இருந்தும் அவரோடு கூட பேசவில்லை என்று சொன்னேன் பெருங்காற்றை வந்து தேவனே அனுப்பினார் என்று சொன்னேன் ஆனால் இப்போதோ ஒரு பரிசுத்தவான் தேவ மனுஷன் இருக்கிற அந்த கப்பலுக்கு விரோதமாய் ஈரோ கிளிதோன் என்று சொல்லுகிற கடும் காற்று வீசினது என்று வாசனத்திலே வாசிக்கின்றோம் ஆனால் மற்ற காற்றுகள் வீசும்போது கப்பல் எதுவும் சேதப்படலை ஆனால் ஈரோ கிளிதோன் என்று சொல்லுகிற இந்த காற்று வீசும்போது கப்பல் உடைந்து சின்ன பண்ணமாய் மாறினது மாத்திரமல்ல இவ்விதமாக எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான பயங்கரமான ஈரோ கிளிதோன் என்று சொல்லுகிற கடும் காற்று வீசினது என்று சொல்லி இங்கே வசனத்தில் வாசிக்கின்றோம் பிரியமான கர்த்தடி பிள்ளைகளை இந்த காற்று வீசும்போது வசனம் சொல்லுகிறது இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போய்விட்டது என்று பார்க்கிறோம் பிரியமான கர்த்துடி பிள்ளையே நீ தேவனுக்கு பிரியமான மனிதனாய் இருக்கலாம் தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையா இருக்கலாம் தேவனோடு கூட பேசுகிற பிள்ளையா இருக்கலாம் பாரத்தோடு கூட ஊழியங்களை செய்கிற தேவ பிள்ளையா இருக்கலாம் ஊழியத்தின் பாரம் உனக்குள்ளே உன் குடும்பத்திற்குள்ளே காணப்படலாம் ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு ஒருதுமாய் ஒரு ஈரோ கலிதோன் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய கடுங்காற்று வீசி கொண்டிருக்கிறதா தேவனுக்கு சாட்சியாக பயபக்தியாய் வீசுகிற உனக்குள்ளே உன் குடும்பத்திற்குள்ளே தாங்க முடியாத படிக்கு குடும்பமே உடைந்து சின்னாப்பண்ணம் ஆகக்கூடிய அளவிற்கு கடுங்காற்று வீசிக் கொண்டிருக்கிறதா சற்று நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டை கடந்து விட்டு ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே கடந்து வந்திருக்கிறதான இந்த நேரத்தில் ஒரு கடும் காற்று என்ன செய்வது என்று தெரியாதபடிக்கு தவிக்கிற ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை உன் குடும்பத்திற்குள்ளே காணப்படுகிறதா வசனத்திலே பார்க்கிறோம் அப்போ சிலர் இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே பார்க்கும்போது ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள் பௌலப்பசன் சொல்றாரு தேவ மனுஷன் சொல்றாரு அந்த பயங்கரமான காற்றுக்கு மத்தியில் தேவ மனுஷன் என்ன சொல்கிறாரு திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறது மாத்திரம் அல்ல எனக்கு சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவ தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கேன் ஆண்டவர் என் கூட பேசினார்ப்பா இந்த கடுங்காற்றுக்கு மத்தியில் ஆண்டவர் என் கூட பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்து சொல்கிறாங்க திடன் கொள்ளுங்கள் தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படி தான் நடக்கும் ஆம்பிரியமான பிள்ளையே இந்த கடும் காற்றுக்கு ஆண்டவராகிய தேவன் பவுலோடு கூட பேசுகிறதாக பார்க்கிறோம் உன் வாழ்க்கையில என்னதான் சரி போராட்டம் வந்தாலும் சரி நெந்தை அவமானங்கள் சரி அவைகளுக்கு மத்தியிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார் உன்னோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார் உன் குடும்பத்தோடு கூட இருக்கிறார் என்ன பேசுனாரு வசனத்துல பாருங்க பவுலே பயப்படாதே இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல பார்க்கும் போது பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் உன் நிமித்தமா உங்களோட இருக்கிற எல்லாரும் தப்பி பழப்பாங்கன்ற அர்த்தம் அது அந்த பயங்கரமான கடும் காற்றுக்கு மத்தியிலே தேவன் பவுலோடு கூட பேசினது உண்மை என்று சொன்னால் இன்றைக்கு உன் குடும்ப வாழ்க்கையிலே நீ கடந்து செல்கிறான் எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உன்னை பார்த்து உன்னோடு கூட ஆண்டவர் பேசுவார் என்று சொன்னால் உன்னை பார்த்து உன் உன் பெயரை சொல்லி பயப்படாதே நீ பயப்படாதே நீ மாத்திரமல்ல உன் நிமித்தமாய் உன்னோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் தேவன் தயவு பண்ணுகிறவராயிருக்கிறார் ஆம்பரியமான பிள்ளையே நீ தேவனுக்கு பயந்தெருப்பாய் என்று சொன்னால் உன் குன்னை சூழ்ந்திருக்கிறவர்களை கர்த்தர் உன் நிமித்தமாய் ஆஸ்வதிப்பார் நீ கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு தேவ மனுஷனா இருப்பாய் என்று சொன்னால் உன் நிமித்தம் உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருப்பாய் என்று சொன்னால் உன் நிமித்தம் உன் சபை ஆஸ்வதிக்கப்படும் காரணம் என்ன ஆண்டவர் அங்க பவுல பார்த்து சொல்றாரு பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பவுல் சொல்றாரு ஆம் மற்றவனை பார்த்து சொல்றாரு மனுஷரே திடமானதா இருங்க எனக்கு சொன்னபடி நடக்கும் என்ன அர்த்தம் நம்ம எல்லாருக்கு ஆண்டவர் தயவு பண்ண போகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் அந்த வசனம் அப்படி தான் இருக்கு ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தர் இந்த ஆண்டில உனக்கு தயவு பண்ண போகிறார் பயங்கரமான கடுங்காற்று என்று கொடூரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீ போய்கொண்டு இருக்கிறாயா இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரப்போறேன்ட்டு எனக்கே தெரியல சூழ்நிலையில் இருந்து எப்படி நான் தப்பி கரை சேர்வேன் என்ற ஒரு பயத்தோடு கூட சொல்றாரு உனக்கு தயவு பண்ண போறாராம் அவர் தயவு உள்ள தேவன் அல்லவா இரக்கம் உள்ள தேவன் அல்லவா ஆம் உனக்கு தயவு பண்ண போகிறார் நீ அவரோடு கூட பேசுகிற தேவ பிள்ளையா இருக்கணும் அந்த காற்றை கண்டு பயப்பட வேண்டாம் அந்த கடுங்காற்றை குறித்து பயப்பட வேண்டாம் பவுளை பார்த்து சொன்ன ஆண்டவர் பவுலே பயப்படாதே உன் நிமித்தமாய் உன்னோடு கூட பிரயாணம் பண்ணுகிற யாவருக்கும் தேவன் தயவு பண்ணு போகிறார் நீ வேலை செய்கிற இடத்துல உன் நிமித்தமாய் உன்னோடு கூட வேலை செய்கிறவளுக்கு கர்த்தர் தயவு பண்ண போகிறார் அருமையான இன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தயவுள்ள இருந்து நமக்கு துணை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார் அது மட்டுமல்ல பிடிக்கும் வசனத்திலே பார்க்கிறோம் ஆதி ஆமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்க ஆதியாமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அழகாய் தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நான் உன்னோடு உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை நன்றாய் கவனிங்க நான் உன்னோடு கூட இருந்து பெரியமான பிள்ளையே கொந்தளி உப்புக்கு மத்தியிலே உன்னோடு கூட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த ஆண்டிலே ஆண்ட ஒரு நோடு கூட இருக்கிறது மாத்திரம் உன்னை காத்து அடுத்து சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை பௌலப்பசன் சொன்னாரு எனக்கு சொன்னபடி நடக்கும் அப்படின்னாரு இப்போ வார்த்தை என்ன சொல்லி தெரியுமா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை பிரியமான பிள்ளையே எவ்வளவு வாக்குதத்தங்களை உனக்கு கொடுத்திருக்கிறா எத்தனை முறை உன்னோடு கூட பேசியிருக்கிறார் எத்தனை முறை உன்னை எத்தனை முறை தேற்றியிருக்கிறார் பலப்படுத்தியிருக்கிறார் பவுலே பயப்படாதே என்று சொன்னவர் உன் பெயரை சொல்லி பயப்படாதே என்று சொல்லுகிறார் திருடன் கொள் உன் நிமித்தமாய் நான் தயவு பண்ணுவேன் என்று சொன்னார் ஆம் உன் நிமித்தம் உன் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட போகிறது அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு பயப்படாதே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை பிரிமான கற்றுப்பிலேயே இந்த ஆண்டிலே தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ அதை அவர் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ஆரம்பத்திலே பார்த்தோம் அந்த சமுத்திரத்தின் மேல் என்ன நடந்தது என்று சொன்னால் ஈரோ கிளிதோன் என்ற கடுங்காற்று வீசினது கடும் காற்றுக்கு மத்தியிலே தேவனோடு கூட பேசின தேவன் உன் வாழ்க்கையில் வருகிற உபத்திரங்கள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுவது மாத்திரமல்ல திடன்கொள் என்று சொன்னது மாத்தமல்ல உன் நிமித்தம் மற்றவளுக்கு கர்த்தர் உன்மூலமாய் தயச்செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஜெபிப்போமா பிதாவே உமக்கு நன்றி செத்துக்கிறோம் அப்போ சிலர் இருபத்தி ஏழு பதினாலே பார்க்கும்போது அங்கே ஈரோக்கலிதோன் என்ற கடும் காற்று வீசினதான் அந்த காற்றுக்கும் மத்தியிலே பவுலோடு கூட பேசி பவுலே பயப்படாதே என்று சொன்ன தேவன் எங்கள் குடும்பத்திற்கு உரதுமாக வீசுகிற காற்றுக்கும் மத்தியிலே எங்களை பார்த்து எங்கள் பெயரை சொல்லி பயப்படாதே என்று சொன்ன தேவன் உன் நிமித்தமா உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகளுக்கு தயவு செய்வேன் என்று சொன்ன தேவன் எங்கள் நிமித்தமா எங்கள் நண்பர்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் உற்றார் உறவினருக்கு நீ தயவு பண்ண இருக்கிறீர் அந்த கடுங்காற்றுக்கு மத்தியிலே பயப்படாதே பவுலே பயப்படாதே என்று சொன்னவர் எங்கள் வாழ்க்கையில் வீசுகிற காற்றுகளுக்கு மத்தியிலே எங்களை பார்த்தும் மகனே மகளே பயப்படாதே என்று எங்களை ஆறுதல் படுத்தி நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுக்கு பிரியமானவர்களாய் நாங்கள் நடக்க பவுலை போல ஒரு தரிசனம் உள்ள பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ கர்த்தரை எங்களுக்கு அனுக்கிறது புரியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே கர்த்தரவங்களை ஆஸ்வதிப்பார்கள்